Hi viewers, welcome to Crystal Clear Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம் அப்படினா டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பண்றதுக்கு முதல்ல panஐ சூடு பண்ணிட்டு எண்ணெய் இல்லாம ஒரு 2 டீஸ்பூன் வெள்ளை எண்ணெய் நல்லா வறுத்துக்கணும். நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் நிலக்கடலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ரெண்டுத்தையும் ஆற வச்சி நம்ம மிக்ஸில அரைச்சுக்கணும். Next, gravy தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சம் மிளகு சேர்த்து அதையும் தாளிச்சுக்கலாம். Next, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு பொன்னிறமா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். இந்த வெங்காயம் தக்காளி ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதும் நம்ம மசாலா பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். நான் ஏற்கனவே மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் வெந்நீரில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா ஓரளவுக்கு குக் ஆனதும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எள்ளு நிலக்கடலை மசாலாவை இதோட சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி கிரேவி திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.